ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு மேக்ரோ ஒர்க் புக்கை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ஒர்க் புக் இருக்குது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டெவலப்பர் டேப்பில் போயிட்டு இந்த ரெக்கார்டு மேக்ரோவை கிளிக் பண்ணி நான் சம்திங் எதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட இது வந்து எந்த கோடுமே இருக்காது. இப்போ நான் அதை கேன்சல் கொடுத்துட்டு நம்ம விசுவல் பேசிக்கோட இங்கே விண்டோவுக்கு போனோம்னா நமக்கு எந்த கோடுமே இங்கே கிரியேட் ஆகிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த திஸ் ஒர்க் புக்கு இங்கே எதுவுமே நமக்கு கிரியேட் ஆகிருக்காது. ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது நமக்கு. இங்கே நமக்கு கோடு எதுவுமே கிரியேட் ஆகலை. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெக்கார்டு மேக்ரோ இருக்குங்களா, இதை நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்னோட மேக்ரோ நேம் வந்து மேக்ரோ ஒன்னு இருக்குது. ஓகே கொடுத்துட்டு சம்திங் இங்கே நான் ஏதாவது சம்திங் ஆக்டிவிட்டி நான் வந்து இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு நான் ஸ்டாப் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போ நான் என்னோட விசுவல் பேசிக் இந்த அப்ளிகேஷன் விண்டோவுக்கு போனோம்னா இங்கே எனக்கு ஒரு மாடியூல் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம அந்த என்ன ஆக்டிவிட்டி நம்ம சும்மா ஜஸ்ட் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணோம், அதுக்கான மேக்ரோ வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு மேக்ரோ ஃபைலை நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை சேவ் பண்ணோம் அப்படின்னாக்க இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கண்ட்ரோல் S கொடுக்குறேன். S கொடுத்தோடனே எனக்கு என்ன கேக்குது அப்படின்னாக்க, த ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸ் கேனாட் பி சேவ்ட் இன் த மேக்ரோ ஃப்ரீ ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு வருது. VBA ப்ராஜெக்ட் டு சேவ் ஃபைல் வித் தீஸ் ஃபீச்சர்ஸ் கிளிக் நோ அண்ட் தென் சூஸ் மேக்ரோ எனபிள்டு ஃபைல் இன் த ஃபைல் டைப் லிஸ்ட். இப்போ இது வந்து ஒரு மேக்ரோ ஃபைலாக செலக்ட் இப்போ நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னாக்க இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ நான் கண்டினியூ டு சேவிங் ஆஸ் எ மேக்ரோ ஃப்ரீ ஒர்க் புக் கிளிக் இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் நோ கொடுக்கறேன் அப்படின்னாக்க எனக்கு இந்த சேவ் ஆப்ஷனுக்கு போவோம். நான் இங்க வந்து சம்திங் இப்ப டெஸ்க்டாப் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஃபைல் பாத்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. ஸோ எனக்கு வந்து இதை கிளிக் பண்றேன். இங்க வந்து எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் இதை வந்து ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ஸ்பெசிபிக் பாத்ல வந்து போய் சேவ் ஆயிரும். இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்க்டாப்பில் இந்த ரெண்டு ஃபைல் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேக்ரோ எனேபிள்டு ஃபைலு, இன்னொன்று வந்து மேக்ரோ இல்லாமல் ஒர்க் புக்காக சேவ் ஆயிருக்கும். இப்போ இந்த ஒர்க் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெக்கார்டான அந்த கோடு இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்காது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ரோ எனபிள்டு ஃபைல்ல பாத்தீங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இங்க நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு செக்யூரிட்டி வார்னிங் வரும். எனபிள்டு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். டெவலப்பர் டேப்ல போயிட்டு இங்க போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா மாடியூல் ஒன்னு நம்ம ஆல்ரெடி அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த கோடு இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டு ஃபைலுமே வந்து ஒரே ஃபைல் நேம்ல தான் இருக்கும். பட் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னாக்க இங்க வந்து ஒரு ஐக்கான் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதாவது எஸ்கலமேட்ரிக் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு ஒரு மேக்ரோ எனபிள்டு ஃபைல்ல ஒரு ஐக்கான் வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் டீவியேஷன் இந்த நார்மல் ஒர்க் புக்குக்கும் இந்த மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக்கும் டீவியேஷன். இப்ப இந்த நார்மல் ஒர்க் புக் வந்து எக்ஸல் எஸ்எக்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்ல வந்து அதோட ஃபார்மேட் அதாவது எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். இந்த எனபிள்டு மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக் அப்படின்னாக்க எக்ஸல் எஸ்எம் ஓகேங்களா, எக்ஸ்எல் எஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேவ் ஆயிருக்கும். இப்போ நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணும் மேக்ரோ எனபிள்டுல வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டாட் எக்ஸ்எல் எஸ்எம் சொல்லிட்டு இருக்கும். இப்ப இந்த ஃபைல வந்து நீங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் SX னு சொல்லிட்டு இங்க டிஸ்பிளே பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒரு ஃபைல் வந்து எப்படி வந்து மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக்கா இருந்ததுன்னா எப்படி வந்து சேவ் ஆயிருக்கும், நார்மல் ஒர்க் புக்கா இருந்தா எப்படி சேவ் ஆகும், அந்த டீவியேஷன் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டா பாத்துக்கலாம். ஓகே.